மூணு ஃப்ரெண்ட்ஸ் காரை எடுத்துட்டு கிளம்புனாங்க. அவங்க போற ரோட்ல கொஞ்ச தூரத்துல பூமிக்குள்ள இருந்து ஒரு பாதை மேல வந்துச்சு. இந்த மூணு பேரும் அந்த பாதையில போக ஆரம்பிச்சாங்க. அப்போ லைட் எல்லாம் அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சிச்சு. கார் நகர நகர அவங்க கடந்து வந்த பாதையில இருந்த பில்டிங் எல்லாம் பூமிக்குள்ள புதைய ஆரம்பிச்சிச்சு. இப்படியே அந்த கார் அந்த பாதையில போகுது. அப்போ திடீர்னு ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. அவங்க காரை நிப்பாட்டுனாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி இருந்தது ஒரு தொட்டில். ரெண்டு பேர் கார்ல இருந்து இறங்கி மெதுவா போய் பாக்குறாங்க. அவங்க எட்டி பாக்குறப்ப அரண்டு போய் காருக்குள்ளேயே இருந்தாங்க. அவங்க காருக்குள்ள போனதும் அந்த தொட்டில் மறைஞ்சு போச்சு. அவங்க காரை எடுத்துட்டு வேகமா போனாங்க. போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பெரிய மரம் தெரிஞ்சிச்சு. கார் அது பக்கத்துல போய் நின்னுச்சு. திடீர்னு பெரிய காத்தடிக்குது. அப்போ ஒரு ஆள் சைடுல இருந்து ஓடி வந்தாரு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அவரையும் காப்பாத்தி கார்ல உட்கார வச்சு கூட்டி போறாங்க. கார் போய்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அவன் ஃப்ரெண்டு மிரண்டு போனான். அவன் காரை விட்டு இறங்கினான். இந்த பாதையில ஏதோ இருக்கு. தப்பிக்கலாம்னு வந்த பாதைய திரும்பி பார்க்க அங்க பாதை இல்ல, பெரிய பள்ளம் தான் இருந்துச்சு. அப்ப என்னால தப்பிக்க முடியாதா? ஒன்னால இனி இல்ல, இந்த பாதையில வந்த யாராலையும் திரும்பி போக முடியாது. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நானும் தப்பிக்கணும். அப்போ நான் சொல்றத நீ செய்யணும். நான் செய்வேன். இப்போ இவன் இந்த பாதையில இருந்து தப்பிச்சானா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ காப்பாத்தினானா, அடுத்த வீடியோல பாப்போம்.